Oh, கேள்வி புரிந்து பாபாவை நினைவில் அப்படித்தான் ஒவ்வொரு முறையிலையும் சொல்லியிருக்கார். அப்ப இதுல பார்க்கும் போது ஆத்ம உணர்வுக்கு மிகவும் முக்கியத்துவம் நம்ம வந்து கொடுக்கணும். பாபா நினைவு பிறகு ஆனா ஆத்ம உணர்வு அது நிறைய பயிற்சி வந்து செய்யும். அப்ப நம்ம தினசரி வாழ்க்கையில அதற்காக ஒரு மூலையில அமர்ந்துட்டு நான் ஆத்மா நான் ஆத்மா நினைக்க முடியுமான்னு நிச்சயமா முடியாது. அது போல செய்யவும் கூடாது. அப்ப அந்த ஆத்ம உணர்வுல இருக்கிறது அப்படின்னா என்ன? ஆத்மா உணர்வுல அல்லது பிறரை ஆத்மாவாக பார்க்கிறது அப்படின்றது என்ன? எப்படி அந்த பயிற்சி வந்து செய்யறது அப்படின்றது சொல்றேன். இப்ப வந்து தினமும் நம்ம நிறைய மனிதர்களை வந்து பார்க்கிறோம். தினமும் வந்து நிறைய மனிதர்களை வந்து பார்க்கிறோம். ஃப்ரீயா அப்படி உட்கார்ந்த போல தூக்கம் வராது. முன்னாடி நல்லா ஸ்ட்ரைட்டா முதுகு ஸ்ட்ரைட்டா வச்சு உட்கார்ந்து அலர்ட்டா கரைஞ்சி உட்கார்ந்தா தூக்கம். அப்ப ஆத்ம உணர்வுல நம்ம வந்து இருக்கிறதுக்கு தினமும் வீட்டில் இருக்கிறவங்களையும் நிறைய பேரை பார்க்குறோம். தெருவுலையும் நிறைய பேரை பார்க்குறோம். வேலை செய்கிற இடத்துலையும் நிறைய பேர் பார்க்குறோம். என்ன பயிற்சி பண்ணணும்? அதில் வந்து நம்ம செய்கிற பயிற்சியில் ஆத்மா உணர்வு இருக்கணும், பாபா நினைவு இருக்கணும், எனக்கும் நல்ல நினைவு. அவருக்கு என்ன செய்யணும் அப்படின்னா சிம்பிள் பயிற்சி தான். யாரை பார்த்தாலும் முதல்ல நமக்கு வந்து அவங்களுடைய ஆத்மாவை பாருங்கள். தெருவில் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க உங்க கூட இருக்கிறவங்க வேலை செய்யறவங்க யாராக இருந்தாலும் பார்த்த உடனே உங்களுடைய எண்ணம் அந்த ஆத்மாவின் மீது போகணும். ஆத்மாவை பார்க்கணும். உடனே என்ன ஆகணும்னா பாபா நினைவு அந்த ஆத்மாவை பார்த்துட்டு பாபா இவங்களுக்கு ஏதாவது கொடுங்க. சிம்பிள் தானே. இதுக்காக தற்கார்ந்துட்டு ஆத்மா ஆத்மா நினைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. போகும்போது வரும்போது அதுதான் பாபா சொல்றது. போகும்போது வரும்போது அமரும் பொழுது எழுந்திருக்கும் பொழுது ஆத்மா உணர்வுல இருங்க அப்படின்னு இந்த பயிற்சி செய்ய யாரை பார்த்தாலும் முதல்ல அந்த ஆத்மாவாக பார்த்து பாபா இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுங்க, சக்தி கொடுங்க, சண்டை போடுறவங்கள இருந்தால் இவங்களுக்கு அமைதி கொடுங்க, இல்லை இவங்களுக்கும் ஞானம் கிடைக்கணும், இவங்களும் உங்களுடைய பிறப்புரிமையை அவங்களுடைய பிறப்புரிமையை அடையணும், உங்கள் மூலமாக சுகம் சாந்தி அடையணும், பாபா இவங்களுக்கு சுகம் கொடுங்க, ஒரு ஆத்மாவுக்கு சுகம் கொடுங்க, இன்னொரு ஆத்மாவுக்கு வந்து சக்தி கொடுங்க, இன்னொரு ஆத்மாவுக்கு ஆனந்தம் கொடுங்க அப்படின்னு நீங்கள் பாபா கிட்ட சொல்லணும். இப்போ இதில் மூன்று விஷயங்கள் வந்தது. என்ன மூன்று விஷயங்கள் வந்தது? நானும் ஆத்மா உணர்வில் இருப்பேன், அவங்களையும் ஆத்மாவாக பார்ப்பேன், பாபாவையும் நினைப்பேன், கொடுக்கவும் செய்யும். நிறைய விஷயங்கள் வந்தது இல்லையா? இது போல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தால் பயிற்சி செய்து கொண்டே இருந்தால் அந்த கடைசியில் எந்த மாதிரி ஒரு நிலை வரும்னா யாரை பார்த்தாலும் இயல்பாகவே ஆத்மாவாக பார்க்கக்கூடிய பழக்கம் வந்துடும். அதுதான் நமக்கு வேண்டும். அப்போ அவங்க வந்து பிடிக்காத ஆத்மாக்களாக கூட இருக்கலாம். நம்ம முன்னாடி நம்மளோட சண்டை போடக்கூடிய ஆத்மாக்கள், நமக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய ஆத்மாக்கள், நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஆத்மாக்கள், இரிட்டேட் செய்ய வைக்கக்கூடிய ஆத்மாக்களாக கூட இருக்கலாம். அப்பவும் அவங்கள பார்த்து நம்ம வந்து என்ன செய்யணும்? பாபா இவங்களுக்கு அமைதி கொடுங்க, இவங்க ஏதோ சில விஷயங்களுக்கு வந்து வருஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாபாவுக்கிட்ட பேசணும். அப்போ அவங்களையும் ஆத்மாவை பார்க்குறோம், பாபா கிட்டையும் நம்ம வந்து செய்யணும். இதுக்கு தான் வந்து நினைவு அப்படின்னு சொல்கிறோம். நினைவு அப்படின்றது 8 மணி நேரம். இது போல செய்யணும்னா எவ்வளோ நேரம் செய்யலாம்? 8 மணி நேரமும் செய்யலாம், 6 மணி நேரமும் செய்யலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் செய்யலாம். அது அந்த நேரத்தில் சிலர் நேரத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் இப்போ யாராவது எங்களை திட்டுறாங்க நிந்தனை செய்கிறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் எங்களுக்கு பாபா இவங்களுக்கு கொடுங்கன்ற எண்ணம் எல்லாம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த நேரத்தில் அவங்களுடைய அந்த வார்த்தைகளுடைய பிரபாவத்தில் நம்ம வரும்போது பாதிப்பில் வரும்போது அந்த நேரத்தில் நம்ம புத்தி பாபா கிட்டே போகாது. ஆனால் கொஞ்ச நேரம் சென்று என்ன ஆகும்? கொஞ்ச நேரம் சென்று என்ன ஆகும்? ஞாபகம் வரும் இல்லையா? மீண்டும் வரும். அவங்க இப்படி பேசிட்டாங்களே அந்த ஞாபகம் வரும். அப்பயாவது என்ன பண்ணணும்? பாபா அந்த ஆத்மா கோபத்தில் இப்படி பேசிட்டாங்க, அந்த ஆத்மாவுக்கு அமைதி வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நாம வந்து பாவ கர்மத்திலிருந்து விடுபட்டு இருப்போம். இல்லைன்னா நம்ம மூலமா கூட என்ன ஆயிடும்? ஒரு பாவ கர்மம் ஆயிடும். அதனால இதுக்கு பேர் தான் நினைவு அப்படின்னா ஏதோ ஒரு இது மட்டும் இல்லை, குடும்பம் மட்டும் இல்லை, ஒரு ஆத்மாவை பார்க்கும் போது
அந்த ஆத்மாவுக்கு ஒரு ஞான பாயிண்ட் சொல்லலாமே. அவங்க பிகேஸ் ஆயிருந்தால் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு முக்கியமா எனக்கு பிடிச்ச பாயிண்ட் முரளியில அப்படின்னு சொல்லி ஒரு எந்த ஆத்மாவை பார்க்குறோமோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லலாம். சரி, அவங்க பிகேஸ் இல்லை, அவங்க ஞானத்துல இல்லாத ஆத்மாக்களை கூட இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கும் நம்முடைய முரளியில இருந்து ஒரு ஜென்ரலாக ஒரு பாயிண்ட் சொல்லலாம் தானே. அப்ப அதுக்கு நம்ம வந்து ஞாபகத்துல வச்சிருந்தால் தானே ஆபீஸ் போறீங்க. அப்போ வந்து அவங்க பார்க்கும் போது குட் மார்னிங் சொல்வாங்களே, விஷ் பண்ணுவாங்க. அந்த விஷ் பண்ணும் போது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நல்ல ஒரு செய்தியை அவங்களுக்கு கொடுக்கலாம், பாபாவுடைய செய்தி. இது பழக்கம் ஆயிடும். ஒரு நாள் ரெண்டு நாள் அல்லது ஒரு வாரம் கஷ்டமாக இருக்கலாம், மறந்துக்கலாம், ஆனா போக போக என்ன ஆயிடும், பழக்கம் ஆயிடும். அப்ப என்னவாக யாரை பார்த்தாலும் ஆத்மாவாக பார்த்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பழக்கம் நமக்கு வந்துடும். அப்ப நமக்கு வந்து நான் கொடுக்கல, ஒரு பாபா பாயிண்ட் தானே நான் கொடுக்குறேன். அப்ப எனக்கு என்ன ஆகுது பாருங்க, உங்களை பார்க்கும் போது உங்களுக்கு நான் ஒரு பாயிண்ட் சொல்லணும்ன்றதுனால உங்களை பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு யாருடைய நினைவு வருது, பாபாவின் நினைவு வந்துடுது. அப்ப நம்ம பண்ணலாம் தானே, இது ஒரு மணி நேரத்துல ஒரு முறையாவது பண்ணலாம் தானே. வேணும்னா 60 நிமிடங்கள் பண்ணலாம், 60 பேருக்கு செய்யலாம். ஆனா 60 பேர் பார்க்க வாய்ப்பு இல்லைன்னா ஒரு மணி நேரத்துல ஒருத்தரையாவது மீட் பண்ணாமல் இருக்கிறோமா என்ன இல்லையா? அப்போ ட்ரெயின்ல ஏறிங்க, பஸ்ல ஏறிங்க, ஒண்ணு இந்த பஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல நாளா இருக்கணும், எல்லாரும் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் இன்றைக்கு அமைதியாக இருக்கணும், பாபா இவங்களுக்கு எல்லாருக்கும் சக்தி கொடுங்க அப்படின்னு நினைக்கலாம் தானே. அப்போ உங்களுக்கு விக்கர்மம் ஆகாது, பாவ கர்மம் ஆகாது, நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க, நீங்களும் ஆத்மா உணர்வுல இருப்பீங்க, பிறரையும் ஆத்மாவாக பார்ப்பீங்க. இது போல பயிற்சி ஆத்மா உணர்வுல, இது பழக்கம் ஆக ஆக அந்த ஆத்மாவை பார்க்கக்கூடிய பார்வை சம்ஸ்காரமாக மாறும். ஒரே செயலை பல முறை செய்யும் பொழுதுதான் அது என்ன ஆயிடும், பதிவுகள் ஆயிடும், சம்ஸ்காரம் ஆயிடும். அப்ப என்ன சம்ஸ்காரத்தை நீங்க நெருப்பிட்டு இருக்கீங்க, ரெக்கார்ட் பண்ணிட்டு நல்ல சம்ஸ்காரத்தை நெருப்பிட்டுருக்கீங்க. அப்ப அதன் மூலமா வரக்கூடிய பலன் எப்படி இருக்கும், நல்லதா? இதுக்குதான் பெய்து நினைவு. நினைவு அப்படின்னா பாபாவை தான் நினைக்கணும்ன்றது இல்லை, ஆத்மாவை பாருங்க, பாபா அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். அது அந்த நேரத்துல உங்களுக்கு நினைவு வரல, தாய்மார்கள் இப்போ வந்து ஏதோ சமையல் செய்துட்டு இருக்கீங்க, வயிற்று ஒடுத்துட்டு சமையல் செய்றீங்க, அந்த நேரத்துல ஏதோ சிந்துறது, அந்த நேரத்துல மிகவும் பிஸியா இருக்கிறீங்க, அந்த நேரத்துல வாஷ் பண்ண முடியல, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு என்ன பண்ணுவீங்க, கிளீன் பண்ணுவீங்க தானே. அது போலதான் அந்த நேரத்துல முடியாட்டாலும் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கழிச்சியோ இல்லை 1/2 hour கழிச்சியோ நீங்க என்ன பண்ணணும், அதை கிளீன் பண்ணணும். அது போல அவங்க ஏதோ பேசுறாங்க, அதனுடைய தாக்கத்துல அல்லது அதனுடைய பிரபாவத்துல நம்ம இருக்கும் பொழுது நம்ம மூளை வேலை செய்யாது, புத்தி பாபா கிட்ட போகாது. அப்ப அந்த நேரத்துல கொஞ்சம் அமைதியா இருந்துகிட்டு அந்த நம்ம என்ன செய்யறோம் ஆக்சுவலானா வரவங்களுக்கு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுக்கணும், உங்களுக்கு தெரியுமா அவங்க என்ன பேசிட்டு போனாங்க தெரியுமா, அவங்க என்ன என்ன சொல்லிட்டு போனாங்க தெரியுமா, ஒவ்வொருத்தருக்கிட்ட அதையே சொல்ல சொல்ல நமக்குள்ள ரெக்கார்டிங் என்ன ஆயிட்டு இருக்கு இல்லையா? அதனால அந்த ரெக்கார்டிங் ஆக விடக்கூடாது. அதனாலதான் பாபா ஆத்மா உணர்வுல இருந்தீங்கன்னா உங்களுடைய ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா சம்ஸ்காரம் நல்ல ரெக்கார்டிங் வந்து ஆகும். அதனாலதான் பாபா எழுந்திருக்கும் பொழுது அமரும் பொழுதுன்னு சொல்லுவாங்க, அது ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க, நான் அவ்வளோ ஈஸி கிடையாது, அதுக்கும் நமக்கு என்ன தேவையா இருக்கு, பயிற்சி தேவை. அமர்ந்து செய்யறது கூட சில நேரத்துல ஈஸியாக தான் இருக்கும், வேற வேலையில பாட்டை கேட்டுட்டு இருக்கிறோம் இல்லை பாபாவை பார்த்துட்டு இருக்கிறோம், நினைச்சி ஆகணும் அப்படின்னு நம்ம முயற்சி செய்து நினைச்சிடுவோம், ஆனால் போகும் போது வரும் பொழுது அவ்வளவாக என்ன இருக்காது, நினைவு இருக்காது. அதனால அந்த மாதிரி நம்ம பயிற்சி வந்து செய்யணும். அதனால ஒவ்வொரு முறையிலையும் பாபா இதுக்கு முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க. அதனால பாருங்க ஒரு நாள் அது போல நம்ம வந்து செய்யலாம் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணேன். அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈவினிங் வாக் போகும், அந்த ஈவினிங் வாக் போகும்போது நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. அது போல செய்யும் போது ஆரம்பத்தில் இவங்களுக்கு என்ன கொடுக்கலாம், இந்த பாபாவுடைய பாயிண்ட்ஸ், இவங்களுக்கும் இவங்களுடைய பிறப்புரிமை கொடுங்க பாபா அப்படின்னு சொல்றது. இன்னொருத்தருக்கு ஏதோ ஒரு ஃபேமிலி பீப்புள் 4 பேர் பேசிட்டே போனாங்க, இவங்க ஃபேமிலியில அமைதி இருக்கணும் பாபா, இவங்களுக்கு இந்த ஃபேமிலிக்கு அமைதி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சில ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தாங்க, பாபா இந்த ஸ்கூல் மாணவர்கள் எல்லாருமே வந்து நல்லா பாஸ் பண்ணணும், நல்லா மார்க் வாங்கணும், நல்லா படிக்கணும் பாபா, இவங்களுக்கு சக்தி கொடுங்க அப்படின்னு சொன்னேன்.
அதுக்கடுத்தது யூத் வந்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நாலஞ்சு பேர் அவங்க யூத்தை பார்த்தோடனே இவங்கெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறணும், நல்லா வந்து வெற்றி அடையணும், பாபா இவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். இப்படி செய்ய செய்ய ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு பார்த்தா யாராவது வந்தா இவங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு வருது. பாபா இவங்களுக்கு என்ன கொடுக்கலாம், அப்புறம் ஒரு கடை வியாபாரி பார்த்துட்டு அது பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன கொடுக்கலாம், சரி இவங்க கடையில் நல்ல வியாபாரம் ஆகட்டும் அப்படின்னு வந்து நினைக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. பாபா இவங்களுக்கு சக்தி கொடுக்கும், இவங்களுக்கு நல்லா இன்னைக்கு வியாபாரம் ஆகட்டும், இது போல செய்துட்டே இருக்கும்போது அவ்வளோ குஷி இருக்கு, பாபா நினைவு இருக்கு, அவங்களையும் பார்த்து நல்லா நம்ம நினைச்சிட்டோம், அப்போ அவங்ககிட்டேருந்து நமக்கு என்ன வரும், ஆசீர்வாதம்ன்றது வரும் இல்லையா, இதுக்கு தான் பாபா நினைவு. அந்த நேரத்தில் நமக்கு பிகேஸாக இருக்காங்க, இல்லை நம்ம கிட்ட பேசி நீங்கள் என்ன செய்கிறீங்க என்ன செய்கிறீங்கன்னு ஞானத்தை ஜென்ரலாக நீங்கள் வந்து சொல்லலாம், இல்லை பிடிச்ச பாயிண்ட் சொல்லலாம். யாருமே கிடைக்கல அப்படின்னா ஃபோன் பண்ணி கூட என்ன பண்ணலாம், எனக்கு பிடிச்ச பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கதை கதையாக பேசினா யாருக்கும் பிடிக்காது இல்லையா, எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஷார்ட்டாக என்ன பண்ணணும், இன்னைக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப நல்லா இருக்கு உங்களோட ஷேர் பண்ண விருப்பப்பட்டேன், அதை ஷேர் பண்ணிட்டேன், உடனே என்ன பண்ணணும், ஃபோன் கட் பண்ணும் இல்லையா, இந்த பாயிண்ட்டை ஷேர் பண்ணுற. அப்போ என்ன ஆகும்னா அந்த பாயிண்ட் அவங்களுக்கும் போகும், எனக்கும் ஞாபகம் இருக்கும். இது போல தான் பல வழிகள் நினைக்கிறதுக்கு, டிராஃபிக் கண்ட்ரோல் ஒரு வழி, போக வைக்கிறோம் போக வைக்கிறது கூட அந்த பாபாவை நினைக்கிறதுக்கான ஒரு வழி. இதெல்லாம் வந்து அந்த நினைவில் வரக்கூடிய விஷயங்கள். சில நேரத்தில் வந்து சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஞானத்தை நாங்கள் சொல்ல முடியாது, மற்றவர்கள் வந்து உலகத்தில் இருக்கிறவங்க தேர்ட் பர்சனுக்கு ஞானம் கொடுத்து அவங்க கேட்பாங்க, வீட்டில் இருக்கிறவங்க யாருமே ஞானத்தை வந்து கேட்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. கேட்பாங்களா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஞானம் சொன்னால் கேட்குறாங்களா, அவ்வளோவாக கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்க, வீட்டில் இருக்கிறவங்க நம்ம ஞானம் சொன்னால் கேட்க மாட்டாங்க, மற்றவர்களுக்கு சொன்னால் அவங்க கேட்டு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு போறாங்க, வணங்கிட்டு போறாங்க, காலில் கூட விழுவாங்க. வீட்டில் இருக்கிறவங்க வந்து சுத்தமா கேட்க மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்க தெரியுமா, நம்ம வந்து முரளியை கேட்கிறோம், யோகா பண்றோம், ராஜயோகா பண்றோம் எல்லாம் சொல்லுவோம், மாற்றமும் நமக்குள்ள வந்துருக்காரு, இந்த மாற்றமும் நமக்குள்ள இல்லை. அதனால அவங்க என்ன செய்யறாங்க, எதுக்கு நாங்க நினைக்கணும், நீங்க மாறவே இல்லை, நான் எதுக்கு இது பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்களே இல்லையா. அதாவது நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போய் மருந்து வாங்கி சாப்பிட்றீங்க, உங்களுக்கு குணமே ஆகலை, அவங்களுக்கு நோய் வந்திருக்கும் போது அந்த டாக்டர் கிட்ட போவோம்னா போவாங்களா, போவாங்களா, உங்களுக்கே குணமாகல, எங்களையே வந்து போக சொல்லுங்க, உங்களுக்கே அவ்வளோ கோபம் வருது, நீங்களே அவ்வளோ சண்டை போடுறீங்க, நீங்களே வந்து டிஸ்டர்ப் ஆயிடுறீங்க, நாங்கள் எதுக்கு அங்கே போகணும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வீட்டில் இருக்கிறவங்க மாறாததுக்கோ வராததுக்கோ காரணம் வந்து நமக்குள்ள வந்து மாற்றங்கள் பார்க்கலை இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மாறியிருக்கிறோம், ஆனால் மாறாதது எவ்வளவோ இருக்கு, அதுதான் அவங்களும் பார்ப்பாங்க, அதனால தான் அவங்க வரமாட்டாங்க. அதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலில் மாற்றங்களை காட்டும் போது தான் நம்முடைய நியமங்கள் நல்லா தெரியுது அவங்களுக்கு, ஆனால் நம்முடைய குணங்களில் வந்து என்ன வரல, அந்த சஸ்காரத்தில் மாற்றங்கள் வந்து வரல, அதனால தான் நீங்கள் போங்க எங்களை கூப்பிடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. அதனால அந்த மாதிரி காரணம் வந்து நம்பிக்கை இன்னும் வரல. அப்போ வந்து நாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி செய்யும் போது டாக்டர் ஆறு மாத்திரை எழுதி கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு மாத்திரை சாப்பிட்டு கொஞ்சம் தலைவலி குறைஞ்சாதான் அடுத்த வேலைக்கு மாத்திரை நம்ம சாப்பிடுவோம், இந்த வேலைக்கு நம்ம குறைவே இல்லைன்னா அடுத்த வேலைக்கு நம்ம வந்து சாப்பிட பிடிக்காது. அது போல அனுபவங்கள் செய்தால்தான் அடுத்த வேலை நம்ம முயற்சி வந்து செய்ய முடியும், ஒரு நம்பிக்கை வரும், நமக்கும் நம்பிக்கை வரும், மற்றவர்களுக்கும் நம்பிக்கை வரும், அதனால அந்த மாற்றங்களை வந்து கொண்டு வரணும். அதுக்கு தான் பாபா இது போல ஒவ்வொரு செகண்டும் நீங்க என்ன செய்யணும், ஆத்மாவை யார பார்த்தாலும் அந்த ஆத்மா லைட் வந்து ஆகணும், ஃபிளாஷ் ஆகணும், நெற்றியில அதுக்காக அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்க கூடாது, ஆத்மாவை பார்க்குறேன் லைட்டா அப்படியே ஒவ்வொருத்தையும் ஆத்மாவை பார்க்குற பழக்கம் நமக்கு வரும். இது ஏன் சொல்றாரு பாபா அப்படின்னா எப்பவுமே பாபா ஆத்மா உணர்வு நினைவு அதன் கூடவே எதை கனெக்ட் பண்றாரு, தூய்மையையும் கனெக்ட் பண்றாரு.
அப்போ ஒவ்வொருத்தரையும் ஆத்மாவா பார்க்கும் போது நம்முடைய பார்வை என்ன ஆகும், தூய்மையாகும். இவங்க கருப்பா இருக்காங்க, இவங்க அழகா இருக்காங்க, இவங்க அசிங்கமா இருக்காங்க, இவங்க குள்ளமா இருக்காங்க, இவங்க உயரமா இருக்காங்க, இதெல்லாம் அந்த மாறிடணும். எவ்வளவு டீப்பா பாபா சொல்றேன்னா, ஒரு சின்ன குழந்தை அழகா இருந்தா கூட எவ்வளவு அழகா இருக்கேன்னா பியூரிட்டியில ஃபெயில். அழகா இருக்கு அப்படிங்கிற அந்த குழந்தை கொஞ்சம்னா அவ்வளவுதான், உங்களுக்கு அங்க என்ன இருக்கு, பற்று இருக்கு. சின்ன குழந்தை அந்த விகார பார்வை கிடையாது, இருந்தாலும் அந்த சரீர அழகு இதுல நம்முடைய புத்தி போய் மாட்டிடுது. பேர குழந்தைகளை கொஞ்சம் தானே ரொம்ப அழகா இருக்காங்க, யாருடைய குழந்தைகளா இருந்தா கூட அந்த குழந்தைகளை பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து என்ன ஆகுது, ஒரு ஈர்ப்புன்றது தூய்மையில பர்சன்டேஜ் குறைஞ்சு. அதனால ஆத்மாவை பார்க்கணும், அந்த குழந்தைய பார்க்கும் போது கூட நல்லதா இருக்கு அதுக்காக இல்லைன்னு சொல்லல, இருந்தாலும் ஆத்மாவை நான் பார்த்தேனா அந்த குழந்தைய, இல்ல அந்த கவர்ச்சியில போயிட்டேனா, பெரியவங்க சின்னவங்க யாரா இருந்தாலும் அந்த ஒரு பழக்கம் நமக்கு வரணும். அப்போ தூய்மை அந்த பாபா சொல்ற அந்த பியூரிட்டி அப்படின்றது வரும். அந்த பியூரிட்டி வந்தால்தான், அதனால்தான் ஒவ்வொரு மொழியில வார்த்தையும் தேக சம்பந்தம் அனைத்தையும் துறந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்க நீங்க சொல்றாருன்னா, இவ்வளோ விஷயங்கள் அதில் நிறைய இருக்கு, அதெல்லாம் செய்யாம பாபாவை நினைக்க முடியாது. என்னதான் நம்ம அமர்ந்திருந்து நான் யோகா பண்றேன், பரந்தாமத்துக்கு போறேன், அந்த நவழியை பார்க்குறேன், என்ன பண்ணாலும் உங்களுக்கு அனுபவங்கள் வந்து கிடைக்காது. அந்த அனுபவங்கள் கிடைக்கணும்னா பிராக்டிக்கல்ல இது போன்ற பயிற்சிகள் செய்யணும். அதுக்கு அடுத்தது வந்து அந்த நினைவு அப்படின்னு வந்தது இல்லையா, ஒன்று நினைவு, இன்னொன்று வந்து யோகா. யோகா அப்படின்னால என்ன அர்த்தம், புது ஆத்மாக்களுக்கு நம்ம அறிமுகம் கொடுக்கும்போது யோகத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவோம், யோகம் என்றால் கனெக்ஷன், இணைப்பு, தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ வந்து ரெண்டாவது யோகா அப்படின்னா நமக்கும் பாபாவுக்கு இருக்கிற சம்பந்தம். அதுதான் இன்றைய முரளியில பாபா சொன்னார், தந்தையாக மட்டும் நினைக்காதீங்க, தந்தை டீச்சர் சத்குரு. நினைக்கிறதுனா நினைக்கிறது மட்டும் இல்ல, அந்த உறவு நமக்கு இருக்கணும். அந்த உறவு இருக்கும் பொழுது அப்போ வந்து சர்வ சம்பந்தமும் ஒரு பாபாவிடம் அப்படின்னு சொல்லும் போது அப்ப எல்லாமே நம்ம புத்தி அடிக்கடி எங்க போயிட்டு இருக்கோம், பாபாவிடம் தான் போகும். அது ஒரு சம்ஸ்காரம், அப்படியே பழக்கம் ஆகிட்டே இருக்கு. மற்றவர்களோடு எல்லாம் வந்து என்ன ஆகாத புத்தி போக. ஆனா இதெல்லாம் செய்தா நமக்கு வந்து பாபா நினைவு இருக்கும், லேசான ஒரு நினைவு ஆத்மா உணர்வு இருக்கும், பாவ கர்மங்கள் செய்யாம பாதுகாப்பாக இருப்போம். ஆனால் பாவ கர்மங்கள் அழியாது. அழியுமா என்ன, அழியாது. பாவ கர்மங்கள் அழியணும் அப்படின்னா அதுக்கு தவம் அவசியம். அந்த தவம் இருந்தால்தான் பாவ கர்மங்கள் அழியும். அதுக்குதான் பாபா அமிர்த வேலையில் இதெல்லாம் பகல்ல செய்யலாம். இப்போ தவம் செய்வீங்களான்னு, தவம் செய்ய முடியுமா என்ன, ஒன்றரை மணி ஆக போகுது, இப்ப எல்லாரும் தவம் பண்ணுங்க அப்படின்னா தவம் பண்ண முடியுமா, பண்ணுங்க. இப்ப பாபாவே அசரீதி ஆகலாம் இல்லையா, சரீரமற்ற நிலை வேணா அடையலாம். தூக்கமும் ஒரு விதத்துல என்னது, அசரீதி நிலை தானே, சரீர உணர்வுல இருந்து விடுபட்டு நம்ம சரீரத்தை யாராவது வெட்டி போட்டாலும் நமக்கு தெரியாது தூக்கத்துல. அதனால அசரீதி நிலைன்னு சொல்லுவாங்க. அதுல இந்த நேரத்துல மத்தியான நேரத்துல எல்லாம் தவம் பண்ண முடியாது. தவம் செய்யணும்னா அமிர்த வேலையில செய்யணும், மாலை நேரத்துல செய்யணும். அந்த அமிர்த வேலை 4 to 5, மாலை நேரத்துல 6:30 to 7:30 எப்போதுமே 15 minutes கிடைக்குமோ அவங்களுக்கு, வேலையை பொறுத்து 1 hour கிடைக்குதா, 1/2 hour கிடைக்குமோ உங்க வேலையை பார்த்து. ஆனா இந்த ரெண்டு வேலைகள்ல கண்டிப்பா தவம் பண்ணணும். அந்த தவம் பண்ணும் போது அப்போதான் ரொம்ப வந்து நல்லா உட்காரும், நல்லா உட்காந்துட்டு ஆத்மா உணர்வுல இருந்து பரந்தாமத்துல கொண்டு போய் பிந்து ரூபத்துல பிந்துவம் தந்தை பிந்துவாக இருக்கக்கூடிய தந்தையினுடைய கனெக்ஷன்ல இருந்து பாவங்கள் எல்லாம் அழிக்கணும். அது ஒண்ணு இருக்கு. அந்த பயிற்சி செய்ததுக்கு இதெல்லாம் ஃபுல் டே செய்திருந்தால்தான் மாலை நேரத்திலயோ அல்லது காலை நேரத்திலயோ அது போல நம்ம வந்து ஆடாது அசையாது ஆத்மா உணர்வுல இருந்து பாபா கிட்ட போக முடியும், இல்லைன்னா அதுவும் போக முடியாது. அதனால இந்த ஒரு பயிற்சி மாலை நேரத்தில் அதுக்கு என்ன செய்யணும், அமிர்த வேலையில நல்ல பவர்ஃபுல் யோகா வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும்னா, நீங்களே உங்களுக்கு ஒரு இது ஆர்டர் கொடுத்துக்கோ, ஆத்மா நீங்க தானே உடம்பை நடத்தக்கூடியவங்க, அப்ப நீங்க சொன்னா உடம்பு வந்து கேட்கணும் தானே, அப்ப
அப்போ வந்து உங்களுடைய கர்மேந்திரியங்களுக்கு நீங்க வந்து ஆர்டர் பண்ணணும், என்ன இனி ஒரு 10 நிமிடங்களுக்கு இந்த உடலை நான் வந்து பயன்படுத்த மாட்டேன். உங்களுக்கு நமச்சாலும் சரி, கால் வலிச்சாலும் சரி, அல்லது தண்ணியை குடிக்கணும்னாலும் சரி, எதுக்குமே ஆர்டர்னா ஆர்டர், இந்த உடலை நான் 10 நிமிடங்களுக்கு பயன்படுத்த மாட்டேன் அப்படி நீங்க அமர்ந்தீங்கன்னா, புத்தி எங்கேயாவது போனாலும் நான் தான் பயன்படுத்த மாட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அப்படியே புத்தி வேற எந்த வேலையும் மனமோ புத்தியோ செய்யாது, இங்கேயே தான் இருக்கும். அப்போ அந்த மன புத்தி ஒன்று சேரும் பொழுதுதான் அந்த அசரீரி நிலை, இல்லைன்னா மனம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் புத்தி ஓடிட்டு இருக்கு, நான் ஆத்மா ஆத்மா நினைச்சா எந்த ஆத்ம உணர்வும் நமக்கு வராது. அதனால அதுக்குதான் பேரு தவம், ஒரே சிந்தனையில ஒரே இடத்துல ஒரு எண்ணத்துல ஒரு நிலையில ஒரு நினைவுல இருக்கிறதுக்கு தான் பேர் வந்து தவம். பாபா நினைவுன்றது அது தவம், அது காலையில இல்லை மாலையில தான் செய்ய முடியும். இப்படி எல்லாம் செய்யும் போதுதான் நம்முடைய சம்ஸ்காரம் எல்லாம் என்ன ஆகும், எரிஞ்சிடும், பஸ்மமாகும், ஆத்மா தூய்மை ஆகும். இது போல நிறைய அந்த ஸ்டேஜஸ் வந்து இருக்கு. முதல்ல நினைக்கணும், அதுக்கப்புறம் சர்வ சம்பந்தம் இருக்கணும், அது இருந்தால்தான் யோகா பண்ண முடியும். யோகா பண்ணி விக்ரமத்தை நீங்க எரிச்சால்தான் நீங்க வந்து பாபாவுக்கு சமமா மாற முடியும். இல்லைன்னா எப்படி மாற முடியும், பிராக்டிக்கல்ல யோகத்துல தான் பாபாவுக்கு சமமா மாற முடியும். அதுக்கு கவனம் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து கவனமாக வேற ஏதாவது கேள்வி.